ஓங்கம் கணபதயே நமகா. பொன்னார் மேனியனே புலி தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. உலகெங்கும் வாழும் எனதருமை இணையர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு நடைபெறக்கூடிய வக்கரச்சனி, அந்த வக்கரச்சனியுடைய பலன்களைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வரம் தரும் வக்கரச்சனி, அதைத்தான் நம்ம முக்கியமா சொல்லணும். பல ராசிகளுக்கு சனி பகவான் வரங்களை வாரி வழங்குவதற்காக வருகிறார். இந்த வக்கரச்சனி பயிற்சி 2023 வருஷத்துல ஜூன் மாதம் 17 தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இதே வருஷத்துல நவம்பர் மாதம் 4 தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அவர் வக்கரச்சனி அப்படின்னு சொன்னா பலருக்கு ஒரு சந்தேகம் வருது, அவர் சனி பகவான் பின்னோக்கி செல்கிறாரா அப்படின்னா, நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், வக்கரச்சனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த வக்கரம் என்ற வார்த்தை அதற்கு பின்னோக்கி செல்லுதல் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனால் இதை எப்படி பார்க்கணும்னா, கிரகம் பின்னோக்கி செல்லுமானா, பின்னோக்கி கிரகம் செல்லுவது இல்லை, அதனுடைய அசைவு பின்னோக்கி செல்வதை போல் நமக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும், இளம் ஜோதிடர்களும் அதில் தெரிஞ்சுக்கணும். இந்த சனி கிரகம் பின்னோக்கி போறதுன்னு சொன்னா அறிவியல் உலகத்துல நம்மளை பார்த்து சிரிப்பா, நம்ம அப்படி ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. சனி பகவானுடைய தோற்றம் அதன் பின்னோக்கி செல்வது போல் ஒரு அமைப்பை நமக்கு தருகிறது. ஆனால் சனி பின்னோக்கி போகல, இந்த காலம் வக்கர சனி காலம். எவ்வளவு நாட்கள் சனி பகவான் அப்படி வக்கரமா இருப்பாருன்னா, இந்த இந்த ஜூன் மாசம் இருக்க, ஜூன் மாசம் 17 தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 4 தேதி வரைக்கும் இருக்க, அதனால வக்கரம் காலத்தை எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு சொன்னால், சூரியனுக்கு 9 இடத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய காலம் துவங்கி, சூரியனுக்கு 5 இடத்திற்கு சனி பகவான் இருக்கும் காலம் வரை உள்ள காலத்தை தான் நம்ம வக்கரச்சனி காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சனி பகவான் எங்க இருக்க, கும்பத்துல இருக்க, இந்த கும்பத்திற்கு 5 இடம் சூரிய பகவான் உட்கார்றார். அப்ப சூரியன்லேருந்து சனி 9 இடம் வந்துடுறா, இதுல தொடங்குறது இந்த வக்கரச்சனி காலம். டிகிரி முறைப்படி சொல்லணும் அப்படின்னா, சூரியனுக்கு 251 டிகிரியிலிருந்து 109 டிகிரி வரைக்கும் ஒரு கணக்கு, இதுதான் வந்து 109 டிகிரியில் ஆரம்பிக்கிறது இந்த காலம், 251 டிகிரி இந்த காலம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வக்கரச்சனி காலம், அவர் சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய காலத்தை வக்கரச்சனி காலம்ங்கிறோம். எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, சூரியனுக்கு 9 இடத்திலே சனி பகவான் இருந்து சூரியனுக்கு 5 இடம் வரைக்கும் சனி பகவான் இருக்கும் காலம் வக்கரச்சனி காலம். அது என்ன வக்கரம், மனுஷா இல்ல வக்கர புத்தி படைச்சவனேன்னு சொல்றோம் இல்லையா. அந்த வக்கரம் என்ன செய்யறது, சில மனிதர்கள் இயல்பா நல்லதை செய்யறது இல்ல, இயல்பான குணத்திலிருந்து வேறுபட்டிருக்கான். அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்கிறான் சிலர், அவனை பார்த்து வக்கர புத்தி படைச்சவனேங்கிறோம். அப்படி இந்த வக்கரம் என்று சனி பகவான் வருகிற போது, ஒரு கிரகம் வக்கரம் அடைகிறது என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். தன் நிலையில் கொஞ்சம் திரிகிறது, ஆனால் ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ வக்கரச்சனி இருக்காருன்னு சொன்னால் அவர் பெரிய தீமைகளை கொடுத்து விடுவார் பலர் சொல்றாங்க, அப்படி கிடையாது. நிறைய ஜோதிடர்களும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், அப்படி இல்லை, வக்கரச்சனி தீமை செய்யும் எடுக்கக்கூடாது. நம்முடைய பார்வைக்கு
அது வக்கரமாக தெரிகிறது அப்படின்னு மட்டும்தான் எடுக்கணும், பின்னோக்கி போகல. அதனுடைய தோற்றத்தை தான் நம்ம வக்கர சனின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த காலகட்டம், இப்ப கும்பத்துல சனி இருக்காருன்னா கும்பத்துல தான் இருப்பார், அவர் மகரத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம பின்னோக்கி போறாருன்னா மகரத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பலர் அது கேள்வி கேட்கிறார். ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய ஆர்வலர்கள் பலர் என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த கேள்வியை கட்டினே இருக்காங்க, அப்ப அடுத்த ராசிக்கு போயிடுமா சார் அது? அப்படி இல்லை, திருக்கணிதப்படி அப்படியேதான் இருக்கார் சனி பகவான். அதே கும்பராசியில தான் இருக்கார், வேற ராசிக்குள் அவர் திருக்கணிதப்படி மாறவில்லை. அதான் அதனுடைய அசைவு நமக்கு அப்படி ஒரு தோற்றத்தை தருகிறது. இந்த சனி பெயர்ச்சி பலருக்கு நன்மையை தருமா தீமையை தருமான ஒரு குழப்பத்துல பலர் கேள்வி கட்டின்றீர்கள். இந்த வக்கரச்சனி காலம் பொதுவா இந்த வக்கர கிரகங்களை எப்படி பார்க்கணும்னா, அவாவா ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார், இயல்பா எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ஒருத்தர் ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கிறது என்று சொன்னால், அது ஒவ்வொரு இந்த கோச்சாரத்துல வக்கரமாக வருகிற போது பலத்த நன்மையை தரும். அது நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். கிரகம் ஜாதகத்துல வக்கரமா இருந்தா கோச்சாரத்துல வக்கரமடைகிற காலத்துல பல நன்மைகளை தரும். நம்ம ஜாதகத்திலேயே கிரகம் சரியில்லை, இப்ப சனி பகவான் வந்து நம்ம ஜாதகத்துல சரியில்லாத நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த வக்கர சனி காலத்துல நமக்கு பிரச்சனை இருக்கும். சனி பகவான் நன்னா இருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற போது அதனுடைய நன்மைகளையும் நம்ம சொல்கிறோம், தீமைகளையும் சுட்டி காட்டுறோம். அப்படி இருக்கும், எச்சரிக்கையா இருக்கோங்கிறோம். தீமையை சொல்றது வந்து ரொம்ப அதிகமா சொல்லி பயம் காட்டக்கூடாது. பலர் கேட்கிறா, சார் நீங்க நிறைய தீமையை சொல்றது இல்லையே? தீமையை சொல்வதனால் மனம் பயப்படுறது, கேட்கிறவாளுக்கு ஒரு பயம் வருது. சில பேர் சொல்றா, சார் எனக்கு வந்து நீங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ சொல்லிருக்கோம், அது கெட்டதா இருந்தாலும் சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தீமையை, ஒரு கெட்டதை நீங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சா அவங்க நடுக்க வருது, சார் இப்படி சொல்லிட்டீங்களேன்பாங்க. ஏனென்றால் பாசிட்டிவா தாங்குற மனசு, நெகட்டிவா தாங்குற சக்தி பல மனசுக்கு கிடையாது நமக்கு. ஆகவேதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவா அப்படியே சொல்லிடலாம், நெகட்டிவா சொல்லுகிற போது சுகர் கோட்டடா தான் அதை சொல்லணும். நம்ம அதை என்னைக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் பாசிட்டிவா சொல்றது பல விஷயம். அப்போ இந்த வக்கரச்சனி காலம் என்று சொல்லக்கூடியது தீமைகளை தந்து விடுமோ என்று யாரும் அச்சப்பட தேவையில்லை. அந்த எண்ணத்தை மனசுலேருந்து நம்ம எடுத்துடணும். அப்போ இந்த வக்கரச்சனி காலம் நமக்கு நிறைய நன்மைகளை, என்ன என்ன நன்மைகளை தரப்போறதோ, எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், அதெல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக சனி பகவானை வழிபடுறதுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருந்தாலும் சனி பகவான் துன்பம் தருவதில்லை, அதுதான் அதோடைய ரகசியம். அது என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னா, ஓம் காகத்வஜாய வித்மகே, குறிச்சுட்டீங்களா? ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, காயத்ரி மந்திரம். இந்த சனி பகவானுடைய காயத்ரி டெய்லி 108 முறை சொல்லி பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் அதுக்கு டைம் ஒதுக்குங்களேன், உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. இது நல்லா புரிஞ்சுட்டா போறோம். சனி பகவான் காயத்ரியை சொல்லுங்க. இந்த வக்கர சனி காலம் அப்படின்னு சொன்னால் சனி கிரகம் அப்படியே பின்னாலேயே போயிடுறது, அடுத்து வீடுகள் மாறி செல்கிறது, இது நிறைய தீமையை சொல்லி தரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல எந்த பிரமாணமும் இல்லை. அதனால நம்ம அப்படி பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வக்கரச்சனி காலம் நமக்கு என்ன என்ன நல்ல மாற்றங்களை தரப்போகிறது, எதுல கவனமா இருக்கணும்னு நம்ம பார்க்க போறோம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, இந்த வக்கரச்சனி காலம் என்பது மிகுந்த வெற்றிகளை தரக்கூடிய காலமாக தனுசு ராசி என்பர்களுக்கு அமைகிறது. பொதுவாகவே 3rd இடத்துல சனி பகவான் வருகிற போதே உங்களுக்கு நான் சொன்னேன்,
ஏழரை சனி உங்களை விட்டு விலகியாச்சு. இனிமே நடக்க போவதெல்லாம் நன்மையாக நடக்க போகுது, மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய தொடக்கம் பலருக்கு இப்போ தொடங்கியாச்சு, பல நன்மைகள் நடந்துருக்கு. இன்னும் சிலருக்கு அடுத்து 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 பல நன்மைகள் நடைபெறப் போகிறது. இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இப்ப வக்கரமா இருக்க, எப்போ ஜூன் 17ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை, இடையில ராகு கேது பெயர்ச்சி நமக்கு அக்டோபர்ல நடைபெறப் போகிறது. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்காருன்னா இப்ப என்ன நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பக்கத்துல ஒருத்தர் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கார், நம்ம ஒரு மனம் தாங்க முடியாம உயரதிகாரியை பத்தி நம்ம மனசுக்கு தோன்ற சில கருத்துக்களை நம்ம நண்பன் தானே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம நம்புறோம் அவர் வெளியே சொல்ல மாட்டார் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா அவர் பலமுறை நம்மள்ட்ட அப்படி கருத்துக்கள் சொல்லியிருக்காரு உயரதிகாரியை பத்தி, நம்ம போட்டு கொடுத்தது இல்லை. அதே மாதிரிதான் அவரு இருப்பாரு நினைச்சுட்டு மனசு விட்டு பேசுறோம். ஆனா என்ன ஆகுறது, நம்ம பேசுற செய்தி எப்படியோ உயரதிகாரிக்கு போறது, அவர் நம்மளை பார்த்தாலே சிடு சிடுன்னு விழற. இதற்கு காரணமாக யார் இருப்பாரோ, உங்க பக்கத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய, உங்களை அருகிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி தவறான செய்திகளை கொண்டு போறாங்க, பரப்புறாங்கன்னு அர்த்தம். அப்படி யார் இப்பொழுது உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ, உங்கள் அருகிலேயே அவர்ந்து உறவாடி கெடுத்தார்களோ, அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. உங்களை உறவாடி கெடுத்தவர்கள் இப்பொழுது இல்லாது போவார்கள், காணாமல் போவார்கள், அடையாளம் தெரியாமல் போவார்கள். உங்களுடைய எதிரிகள் இப்பொழுது அடையாளம் தெரியாமல் போவார்கள். கூட நான் சொல்றது, உங்களுக்கு ரொம்ப நண்பன் மாதிரி இருந்து உங்களுக்கு கெடுதல் பண்றாங்களே, அணுக்கமாக இருந்து கெடுதல் பண்றாளே, அவர்கள் இடமாறி போவார்கள், அடையாளம் தெரியாமல் போவார்கள். அதே மாதிரி உங்களுடைய உள் மனசுல ஏதோ ஒரு வேதனை, ஒரு கவலை, வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இந்த காலகட்டத்தில் சரியான வழிபாடுகள் நீங்கள் செய்தால் அது எல்லாமே உங்களுக்கு இப்ப நிவர்த்தி ஆயிரும். அப்போ உங்க பிரச்சனைகள் தீர்வதற்கு அருமையான நேரம். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு, அங்க குரு இருக்காரு, ராகு இருக்காரு. இப்ப சனி பகவானுடைய பார்வை எங்க விழுகிறது? ஸோ மிக சிறப்பாக சொல்லணும்னா, செயற்கை முறை கருத்தரித்தல் நம்ம ஏற்கனவே தனுசு ராசிக்கு பலன் சொல்லியிருக்கோம். செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறப்பதற்கு இந்த சனி பெயர்ச்சி காலம் ஏற்ற காலம்னோ, இந்த வக்கர சனி மிகப்பெரிய உதவி செய்ய போகுது. குழந்தை பெற்றிருக்கு அற்புதமான நேரம். இன்னொன்று, சுய தொழில் செய்யணும்னு சிலர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா ஒரு வேலையில் இருந்துகிட்டு இருப்பீங்க, எனக்கு சுய தொழில் செய்வதற்கு சரியான வாய்ப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். அவர்களுக்கெல்லாம் சுய தொழில் செய்வதற்கு சரியான வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். பெண்களை பொறுத்தவரை தாய்மை பேற்றிற்கு காத்திருந்தவர்களுக்கு தாய்மை பேறு குறித்த நல்ல செய்திகள் வரும். மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கீங்க, இல்ல நீங்க செல்ஃப் பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிற பெண்களுக்கு எல்லாம் இப்ப வியாபாரத்துல உங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். உங்களுடைய தூரத்து உறவினர்கள் உங்களோட கருத்து மாறுபாடோட இருந்தாங்க, இந்த காலத்துல உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய கம்யூனிகேஷன் சில ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கிறீங்க, பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் இப்ப நிவர்த்தி ஆகும். எதுல கவனமா இருக்கணும், அப்பாவுடைய உடல் நலம், தந்தை வழி உறவினர்களுடைய உடல் நலம், அதுல கவனமா இருக்கணும். வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடியவர்கள் உங்க பணியிலே எந்த குறைபாடும் வராதபடி இப்ப நடந்துக்கணும், இது அவசியம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில ஒரு இணக்கமான சூழ்நிலை, முன்னேற்றமான சூழ்நிலை தனுசு ராசி மாணவர்களுக்கு இப்ப ஏற்படும். தனுசு ராசிக்கு வேலை வாய்ப்புல நல்லா இருக்கு, குழந்தை பெற்றிருக்கு நல்லா இருக்கு, எல்லா வகையிலும் ஒரு நல்ல காலம் இந்த வக்கர சனி பெயர்ச்சி காலம். ஜூன் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த காலத்தை மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில்
தவறான பொழுதுபோக்குகள், விபரீதங்கள், விபரீதமான பொழுதுபோக்குகள் இதில் ஈடுபடக்கூடாது. அதில் மட்டும்தான் சிக்கல் தரும். ஸோ அந்த மாதிரி விபரீதங்களில் ஈடுபடாமல் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரணும் சார். எனக்கு வக்கரச்சனி காலத்தில் மிகப்பெரிய வெற்றி வரணும் எனக்கு என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அதிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்தீர்களானால் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். இங்க நான் சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்கள். அவரவர் ஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய வேறுபாடு இருக்கும். உங்க சொந்த ஜாதகத்துல சனி பகவான் இருப்பதை பொறுத்து மிகுந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அப்படி உங்களுக்கு உங்க சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போறாரு வக்கரச்சனி அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமானால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன் அனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு.